நிறைய பேர் கையில் பச்சை குத்திடுறா, நெஞ்சனை குத்தா கூட தெரியாமல் போயிரும்னு இங்கே குத்திடுறான். காட்டன் மண்ணில் எல்லாருக்கும் குத்திடுறான். சாதாரண சேட்டை இல்லை, ஒருத்தர் இருக்கான் இராணுவத்தில் துப்பாக்கி இருக்குல்ல அதில் போய் அன்னமடத்தை ஒட்டிட்டான். அவன் கையா போய் கத்தி பிடிச்சி உள்ள வண்டி வச்சுட்டாங்க, 2 மாதம் ஜெய் சிறையில் இருக்கான். எனக்கு போயிடி டேய் ஏன்டா அடங்க மாட்டியாடா. அப்புறம் தூக்கி வேற இடத்துல போட்டாங்க, வேற இடத்துக்கு போட்டான். 2 மாசம் தண்டனை முடிஞ்சு மறுபடியும் ஓட்டிக்கிட்டான். அண்ணன் அவன் என்ன, அவன் என்ன என்ன சிறையில் போடுற, நான் ஓட்டுவேன் இல்லைன்னா வேலையை விட்டு வீட்டுக்கு வந்துடுவேன். நிறைய நிறைய ஆள் நம்ம ஆள் இருக்கு. நெய்தல் படம் கட்டணும் அண்ணே, ரிசைன் பண்ணிட்டு வந்துடுவானே அண்ணே, வந்துடுவா டே இருடா இருடா, நீ இந்த படை கட்டுறதுனா குச்சி வச்சு கட்டுறதாடா, காசு வேணாமா இரு, சத்தம் போட்டு எல்லாம் நீர்த்தி வச்சிருக்கு. அதனால் எல்லா இடத்துலையும் நமக்கு ஆள் இருக்கு. டெல்லிக்கு போனோம் நான், தம்பி, பிரபு, எங்கள் மூத்தவர். பின்னூர்தி நிலையத்துக்கு வரும்போது பிரபு வண்டியை கொஞ்சம் பின்னாடி எடுத்து விட்டு வரேனேன்னு அங்கே நின்றுட்டான். நான் முன்னாடி போயிட்டேன். எங்கள் மூத்தவர் வந்து தம்பி தம்பு போட்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிட்டு போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா சுற்றி என்ன இராணுவம் வளைச்சிருச்சு, வளைச்சிருச்சு இராணுவம். பிரபு அப்படியே பதறிட்டான், என்னன்னு தெரியலேன்ட்டு. எங்கள் மூத்தவர் அப்படியே கட்ட பாதி அப்படியே நிற்கிறாரு. சரி சுற்றி நின்றுட்டு கட்டி பிடிச்ச அண்ணா ஒரு ஃபோட்டோண்ணா, அண்ணா ஒரு செல்ஃபினா. கதைகள் கதைகளுங்க. எங்கள் மூத்தவர் அடா பாவியலா கொஞ்ச நேரத்தில் பதற வச்சு விட்டீங்களாப்பா என்னப்பா அப்படின்னு. ஐயா நாங்கள் அண்ணனை ரொம்ப பிடிக்குமையா ஐயா, ஐயா நல்லா பத்திரமா பார்த்துக்கிறீங்க அப்படின்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கடைசியாக உன்னூர்த்திக்குள்ளே போகும்ல அந்த ஏரோ பிரிட்ஜ் இது இருக்குங்களா, அதில் போகும்போது அப்படி துப்பாய் கட்டி தூக்கி அப்படியே வந்து 5 நிமிஷத்தில் ஏற்றி விட்டோன்னே அப்படி செல்ட்டை போட்டோன்னே. தம்பி இதனால தான் தம்பி இந்த பயலுக்கு பதவி விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாங்க, நமக்கு இந்த 10 நிமிஷத்தில் பரபரப்பாயிருந்த, அதனால தான் இந்த பயலுக்கு பதவியிலே இருந்துக்கிட்டு இறங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு. அது மாதிரி எல்லா இடத்துலையும் ஆள் இருக்கு நமக்கு. இந்தாவது தம்பி சொல்கிற நாகாலாந்து, திரிபுரா, மேகாலயா, காஷ்மீர், எல்லா இடத்துலையும் இருக்கு. பஞ்சாபு, பஞ்சாப்லாம் நிறைய சொந்தக்காரங்க எனக்கு. 70-80 வயசு ஆகலாம். சிமான்ண்ணா, சிமான்ண்ணா என்னப்பா கொடுவே. அதனால் ஒரு காலம் வரும் நம் தலைவனின் கனவு அன்னைக்கு நிறைவேறும். நாம் நிறைவேற்றி காட்டுவோம, காட்டுவோம். அதுதான் உண்மையிலேயே நம் தலைவனுக்கு நாம் கொண்டாடுகிற உண்மையான பிறந்த நாள் நிகழ்வாக இருக்கும், வாழ்த்தாக இருக்கும். அதனால் உலகத்தமிழ் பேரினத்தின் ஒப்பற்ற தலைவன், ஆகச்சிறந்த புரட்சியாளன் நம் உயிர் அண்ணனுக்கு நம் அன்பு நிறைந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லுவோம். நாளைக்கு எல்லாரும் மாவீர தினத்துக்கு வாங்க, நம் மாவீரனின் ஈகத்தையும் வீரத்தையும் போற்றுவோம். என் அண்ணனுக்கு என் அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.